எஃப்ஹெச்பி கிச்சன் நேர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்ம எஃப்ஹெச்பி கிச்சனில் டே டு டயட். இந்த டே டு டயட் வந்து முருங்கைக்கீரை சார்ந்தா இருக்க போது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் எந்த அளவில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நோய்களை தீர்க்கும் கற்பகத்தரு, அதாவது கற்பக மரம் அப்படின்னு சித்தர்கள் இந்த முருங்கைக்கீரையை சொல்லியிருக்காங்க. இது எண்ணற்ற வியாதிகளுக்கு மருந்தாக இருந்திருக்கு. தோல் சம்பந்தமான வியாதிகள், முடி சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், கேன்சர், பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன், விட்டமின் B6, விட்டமின் சி, அயன், ரைபோஃப்ளேவின், விட்டமின் ஏ, மெக்னீஷியம் அப்படின்னு எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சிறந்த டயட்டாக இருக்குது. மார்னிங் 6:30 AM 7 AM போல் எழுந்திரிச்சு ஒன் டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நிறைவான சத்தான முருங்கைக்கீரை ராகியடை தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கப் ராகி மாவு, 1 கப் முருங்கைக்கீரை, அப்புறம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, ஜீரகம், திருவினை இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், தண்ணி, இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு பவுலில் ராகி மாவு, முருங்கைக்கீரை, உப்பு, காரப்பொடி, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். டயாபட்டீஸ்க்கு ரொம்ப நல்ல உணவு. மார்னிங் டயத்துக்கு ராகி வந்து ரொம்ப சிறந்த உணவு. இதில் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸு, மினரல்ஸு, அதுக்கப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதில் டயாபட்டீஸ்க்கு ரொம்ப நல்ல மருந்து, டியூமருக்குமே ரொம்ப நல்ல மருந்து. குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ராகி ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸுக்கு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ராகி போன்ற ஒரு சிறந்த உணவு எதுவுமே இல்லை. ஸோ டயட்டில் இருக்கவங்களோ இல்லை டயாபட்டீஸ் டியூமர் இருக்கிறவங்களுக்கு காலையில் வேலையில் ராகி வந்து ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இது அப்புறம் ஒரு எண்ணெய் கவரில் நல்லா தட்டி கல்லில் போட்டு எடுத்தால் சுவையான ராகி ரொட்டி ரெடி. ஒரு 10:30 AM 11 AM போல் வாட்டர்மெலன் நல்லா மிக்சியில் அடித்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். இதில் ரொம்ப நார் சத்து இருக்குது, டயட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்படி ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பையும் முருங்கைக்கீரையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பாசி பருப்பு, முருங்கைக்கீரை, உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்ச அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வத்த மிளகாய், பெருங்காயம் எல்லாம் தாளிச்சு கொட்டினா சுவையான முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி. நைட்டுக்கு கீரை சேர்த்துக்கூடாது, அதனால ஆஸ் யூஷுவல் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. இது மாதிரி முருங்கைக்கீரையை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸையும் தவிர்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல டயட் ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.